ரெனோ இந்தியா நிறுவனம் இன்னைக்கு நாம பாக்குற ரெனோ குவிட், கைகர், டிரைபர் போன்ற வண்டிகளுக்கு முன்னாடியே ரெனோ நிறுவனம் இந்தியாவை விட்டு வெளியேறி இருப்பாங்க. ரெனோ நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் இந்தியால இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரெனோ டஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெனோ இந்தியாவோட சக்சஸுக்கு காரணமா இருந்த டஸ்டர் எஸ்யூவிய அபிஷியலா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண போறதா ரெனோ நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. எதனால இந்த முடிவுக்கு வந்தாங்க, அடுத்த ஜெனரேஷன் ரெனோ டஸ்டர் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2007 ரெனோ நிறுவனம் இந்தியன் மார்க்கெட்ல நுழைஞ்சாங்க. முதல்ல அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட இணைந்து லோகன் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க. அதன் பிறகு பிரீமியம் செடானான ஃப்ளூவன்ஸ் மற்றும் ஃபுல் சைஸ் எஸ்யூவியான கோலியோஸ் போன்ற வண்டிகளை லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளா எந்த வண்டியுமே சரியா விற்பனை ஆகாதனால ரெனோ நிறுவனம் ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் அப்பதான் ஒரு ப்ராடக்ட் கேப்பா அவங்க பார்த்தாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் எஸ்யூவிஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருந்தது. ஒன்னு 10 லட்சத்துக்கும் குறைவான விலையில உள்ள இந்தியன் எஸ்யூவிஸ், மஹிந்திரா ஸ்கார்பியோ, டாடா சஃபாரி போன்ற எஸ்யூவிஸ். இன்னொன்னு 20 லட்சத்துக்கு மேல உள்ள ஜெர்மன் மற்றும் அமெரிக்கன் பிராண்ட் கார்ஸ். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கிறத ரெனோ நிறுவனம் பார்த்தாங்க. இதனால அவங்களோட துணை நிறுவனமான டாசியா அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து டஸ்டரை இந்தியால 2012 லான்ச் பண்ணாங்க ரெனோ நிறுவனம். அப்போதைக்கு ஒரு பெரிய எஸ்யூவியை 8-12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபாரின் பிராண்ட் லான்ச் பண்றது அதுதான் முதன்முறை. மற்றும் ஃபேமிலி யூசர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நல்ல கம்ஃபர்ட் லெவல்லையும் இருந்ததுனால இன்ஸ்டன்ட் ஹிட் ஆனது ரெனோ டஸ்டர். இது எந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்னா, ரெனோ பிளான்ட்ல கிட்டத்தட்ட 80% ப்ரொடக்ஷனை டஸ்டர் மாடலுக்கு மட்டுமே ஒதுக்குனாங்க. ஆனா அதன் பிறகு ரெனோ நிறுவனம் ப்ராப்பரான அப்டேட் கொடுக்காதனாலையும் ஹூண்டாய் கிரெட்டா போன்ற வண்டிகளோட என்ட்ரினாலையும் வருட வருடம் டஸ்டரோட சேல்ஸ் கம்மியாகிட்டே வந்தது. டஸ்டரோட எல்லா வருடத்துக்கான ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. 2017 செகண்ட் ஜெனரேஷன் ரெனோ டஸ்டரை குளோபலா லான்ச் பண்ணாங்க ரெனோ நிறுவனம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெனோ குவிட் மற்றும் டிரைவர் போன்ற என்ட்ரி லெவல் கார்ஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இதனால மாதம் மாதம் 100 வண்டிகளுக்கும் குறைவாகவே விற்பனை செஞ்சாங்க டஸ்டரை. இப்போ 2022 அபிஷியலா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போறதாவும் அறிவிச்சிருக்காங்க. இந்தியால 3rd generation டஸ்டரை டைரக்டா லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. ஆனா அந்த வண்டி 2023 எண்ட்லயோ இல்ல 24 முதல் பகுதியிலயோ தான் கிடைக்கும். இது ஒரு ஹைபிரிட் காரா இருக்கும் அப்படின்னு செய்திகள் வளம் வருது. இன்னைக்கு இருக்கிற மைக்ரோ எஸ்யூவிஸ், சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவிஸ்க்கு நடுவில் டஸ்டர் இன்னமும் ஒரு தனித்துவமா தெரியற கார் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல.